ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனும் கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனான விராட் கோலி இனிமேல் டெஸ்ட் போட்டிகளில் சீனியர் வீரரான ரோஹித் சர்மாவுக்கு வாய்ப்பு கிடைப்பது கடினம். இந்த ஒரு வீரர் இருக்கிறதுனால ரோஹித் சர்மாவோட பங்கு இனிமேல் டெஸ்ட் போட்டியில இந்திய அணிக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் வந்து நடக்குது. இதுல முதல்ல நடந்த டெஸ்ட் போட்டியில பாத்தீங்கன்னா இந்திய அணி 318 ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க. மொத்தம் 15 பேர் கொண்ட இந்திய அணியின் டெஸ்ட் டீம்ல பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா இடம் பிடிச்சிருந்தார். ஆனால் ஆடும் 11 பேர் கொண்ட வீரர்கள்ல ரோஹித் சர்மா இடம்பெறல. இது எல்லாருக்குமே பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. இந்த உலக கோப்பையிலிருந்து ஒரு அபாரமான ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக ஒன் டே மற்றும் T20 போட்டிகளில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் இந்த டெஸ்ட் போட்டியில் அவருக்கு எதற்காக ஆடும் 11 பேர் கொண்ட அணியில் வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துச்சு. இந்த போட்டி துவங்குவதற்கு முன்பாகவே இந்திய அணியின் முன்னாள் வீரர்களான வீரேந்தர் சேவாக் மற்றும் கங்குலி, அதே போல பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வீரரான சோயப் அக்தர், இவங்க மூணு பேரும் வந்து டெஸ்ட் போட்டியில் கண்டிப்பாக ரோஹித் சர்மாவுக்கு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும், அவர் தற்போது அற்புதமான ஃபார்மில் இருக்காரு, இந்த வாய்ப்பை கொடுத்தோம் அப்படின்னா அவர் டெஸ்ட் போட்டியிலையும் ஒரு நாள் மற்றும் T20 போட்டிகள் போல பல மிகப்பெரிய சாதனைகளை செய்வாரு அப்படின்னு அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அதனால இந்த முதல் போட்டியில ரோஹித் சர்மா இடம்பெறுவாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா விராட் கோலி அவருக்கு பதில பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டரான ஹனுமா விஹார் எஸ் அணியில எடுத்தாங்க. இருந்தாலும் அவரும் இந்த போட்டியில ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து போட்டி முடிந்ததுக்கு பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பின் போது விராட் கோலியிடம் எதற்காக சீனியர் வீரரான ரோஹித் சர்மா அணியில எடுக்கல அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு வந்து அவர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரோஹித் சர்மா ஒரு நாள் மற்றும் T20 போட்டிகளில் ஒரு அற்புதமான வீரர் தான், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் டெஸ்ட் போட்டிகளில் அவர் தன்னை இன்னும் மெருகேற்றிக் கொள்ளணும். அதன் காரணத்தினால அவருடைய இடத்துல தரமான ஆல்ரவுண்டரான ஹனுமா விகாரியை எடுத்தோம். அவர் வந்து சிறப்பாக பேட்டிங் செய்யறது மட்டுமல்லாது சரியான நேரத்தில் பவுலிங்கையும் வீசி விக்கெட்டையும் வீழ்த்துவார். அதன் காரணத்தினால தான் ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக அந்த இடத்துல ஹனுமா விகாரியை களமிறக்கணும் அப்படின்னு விராட் கோலி விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது மட்டுமல்லாது ஒரு அணிக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் செய்ய வேண்டும். ஆடும் 11 பேர் கொண்ட வீரர்களில் சீனியர் வீரர் இடம்பெறல அப்படின்னா அது கண்டிப்பாக விமர்சனத்துக்கு உள்ளாகும் தான். இந்த பிரச்சனையை நான் பலமுறை வந்து எதிர்கொண்டிருக்கேன், அதற்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன், அணிக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனி வரும் போட்டிகளில் அணிக்கு என்ன தேவையோ அதற்கேற்ற போலதான் 11 பேர் கொண்ட வீரர்கள் வந்து தேர்வு செய்யப்படுவாங்க, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு விராட் கோலி சொல்லியிருக்காங்க. இதன் காரணத்தால அடுத்தடுத்து வருகின்ற டெஸ்ட் போட்டிகளையும் ரோஹித் சர்மாவுக்கு இந்திய அணியில் இடம் கிடைக்குமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.